Hi students, in the video la modified Euler's method use panni or initial value problem solve pannalam. Initial value problem appadina or differential equation kudala or initial condition kuduthirupanga. Indha problemathila or differential equation ipdi kuduthirukanga and adu pakkathila or condition kuduthirukanga illaya, idhu dhaan initial condition. Nama enna seiya porona modified Euler's method use panni y of 0.2 idoda value va kandupidikka porom. And modified Euler's method use பண்ணனும் அப்படினா நமக்கு x0 க்கு value வேணும் y0 க்கு value வேணும் and h க்கு value வேணும் இந்த h ஓட value questionல sometime கொடுத்திருக்க மாட்டாங்க கொடுக்கலனா நம்ம கண்டுபிடிச்சிரலாம் x0 y0 க்கு value எப்பவுமே கொடுத்திருப்பாங்க that is இங்க ஒரு condition கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த conditionல left hand sideல bracket குள்ள ஒரு value இருக்கு பாத்தீங்களா அதுதான் x0 க்கு value and right sideல இருக்கக்கூடிய இந்த value வந்துட்டு y0 க்கு value அடுத்தது ஒரு differential equation இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா that is இந்த equationல dy by dx இதுக்கு பதிலா நம்ம f of x, y அப்படி எழுதணும்னா f of x, y க்கு value y minus x square plus 1 that is இப்படி கிடைக்கும் அடுத்தது நம்ம h ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் இந்த h அப்படிங்கிறது என்னதுன்னா x க்கு வேல்யூல உள்ள common difference இந்த ப்ராப்ளத்துல நமக்கு x க்கு ரெண்டு வேல்யூ தெரியும் ஒன்னு வந்துட்டு இந்த இனிஷியல் கண்டிஷன்ல கொடுத்திருக்கிற x0 க்கு வேல்யூ என்ன ஒண்ணு இந்த questionல கேட்டிருக்காங்க இல்ல find y of 0.2 னி இதுல இந்த bracket உள்ள இருக்கிற வேல்யூ x ஓட வேல்யூ தான் சோ இங்க x ஓட வேல்யூ செதலானா 0 0.2 ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 0.2 தான் சோ h க்கு வேல்யூ நம்ம இங்க 0.2 அப்படினு எடுத்துறணும் அடுத்து மாடிஃபைட் ஆயிலர்ஸ் ஃபார்முலா பார்க்கலாம் இதுதான் மாடிஃபைட் ஆயிலர்ஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் தட் இஸ் இங்க நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுல இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா இந்த பிராக்கெட்டுக்குள்ளாடி ஃபர்ஸ்டா இருக்குறது xn + h / 2 இதே ஃபார்மட்ல தான் அடுத்த டம் இருக்கு பாருங்க yn + h / 2 பட் இங்க x க்கு பதிலா இங்க y இருக்குது அவ்வளவுதான் அண்ட் இது கூட இன்னொரு ஃபங்க்ஷனும் ப்ராடக்ட்ல இருக்குது f of xn, yn அண்ட் இந்த க்வெஸ்சன்ல ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க y of 0.2 மட்டும் தான் ஸோ நமக்கு y1 க்கு வேல்யூ மட்டும் ஃபார்முலாவில் இருந்து கண்டுபிடிச்சா போதும் ஓகேவா இந்த y1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாவில் n இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணா போதும் ஸோ இந்த ஃபார்முலா வந்துட்டு இப்படி ரெடியூஸ் ஆயிரும் அடுத்தது இந்த ஃபார்முலாவில் x0, h, y0 இதோட வேல்யூஸ் எல்லாம் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இங்கே x0க்கு வேல்யூ 0, y0க்கு வேல்யூ 0.5 அண்ட் h க்கு வேல்யூ 0.2 இந்த மூணு வேல்யூவையும் இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த இக்குவேஷன் கிடைக்கும் அடுத்து இந்த இக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இதில் ஃபஸ்ட்டு டேம் வந்துட்டு 0.5 அதை அப்படியே எழுதிடலாம் அடுத்த டேமில் 0.2 இன்டு எஃப் ஆஃப் இந்த 0.2/2 அப்படின்னா 0.1 தென் காமா 0.5 அகெயின் அடுத்த டேம் 0.2/2 இருக்குது அதோட வேல்யூ 0.1 தென் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ எழுதுறதுக்கு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே நமக்கு எக்ஸ்க்கு பதிலாக 0 ஒய்க்கு பதிலாக 0.5 இருக்குது இல்ல ஸோ எஃப் ஆஃப் 0.5 இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஃபங்க்ஷனில் ஒய் இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 0.5 இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல 0 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும் தென் அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள செகண்டாக இருக்கக்கூடிய இவ்வளோ வேல்யூவையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இவ்வளோத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு 0.65 அப்படின்னு கிடைக்கும் அகெயின் இந்த இக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம் இதில் அகெயின் ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குது அண்ட் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படி இருக்குது எக்ஸுக்கு பதிலாக 0.1 ஒய்க்கு பதிலாக 0.65 இருக்குது ஸோ இந்த வேல்யூவை எழுதுறதுக்கும் அகெயின் இந்த ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணணும் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 0.1 ஒய்க்கு பதிலாக 0.65 அப்படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு y1க்கு ஆன்சர் வந்துட்டு 0.828 அப்படி கிடைக்கும் y1 அப்படிங்கிறது என்னதுன்னா y ஆஃப் 0.2 தான் ஸோ y ஆஃப் 0.2 ஓட ஆன்சர் 0.828